Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். 76 அவங்க அவங்கள வெயிட் இருப்பாங்க. அவங்க மேக்ஸிமம் 44 I think in the side she must be 65. The first one? Yeah, the first one. 67 sir. 67 ah, okay. Vera, where the guess? And the green color dress maybe 60. இப்பொழுதாவது சில சமயங்களில் திடீர் கனலில் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டோமோ அப்படின்னு தோணுனா தோணும்ல, தோணிருக்கலாம், அப்படியா இருக்கா தோணிருந்தா தோணுன உடனே நீ செய்யற முதல் காரியம் என்ன? நான் கண்ணாடி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா சந்தோஷம் தான் போடுவேன். திருப்பி போய் அதை இறக்கணும்லாம் பார்க்க மாட்டேன். அப்படியே தான் இருக்கணும்னு நினைப்பேன். இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டாலும் பரவாயில்ல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் போட்டால் நல்லா தான் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. ஐ திங்க் கண்ணாடியில் பார்க்குறத விட ஃபோட்டோஸில் செல்ஃபிஸ் எடுக்கும்போது கிளியராக தெரியும் வெயிட் போட்டிருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ அப்படி இஃப் ஐ ஃபீல் அப்படின்னா ஐ ஸ்டார்ட் டூயிங் சம் ஹெல்தி ஹேபிட்ஸ். ஸோ ஐ ஸ்டார்ட் அடாப்டிங் டு ஃபியூ ஹெல்தி ஹேபிட்ஸ். ஃபோட்டோ பார்க்கும்போது தான் சீக்கிரம் தெரியும்னு சொன்னாங்க இல்லையா? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் உடல் பருமனாக இருக்க நம்ம செய்கிற முதல் காரியம் என்னென்னா, இந்த படத்தில் எப்படியாவது நம்ம உள்ளியாக தெரிஞ்சிடணும் இருக்கா பல முயற்சி எடுப்போம். கரெக்டாக நம்ம நேரில் இருக்கிறதெல்லாம் அப்புறம் இருந்துட்டு போகுது, ஆனால் இது வந்து வரலாற்று பதிவாயிரும். அதனால வந்து இதில் வந்து நம்ம வந்து உள்ளியாக தெரியணும். அப்படி உள்ளியாக தெரியணுங்கிறக்கா நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்க? ஆங்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போஸ் கொடுக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்னோம்னா பெருசாக தெரியும், சைடில் திரும்பி இப்படி கொஞ்சம் டில் பண்ணி நின்னோன்னா ஒல்லியாக தெரியும். பியூட்டிஃபுல்லாக காட்டிக்கிறதுக்கு தான் சார் பண்ணுவோம். அதுதான் என்ன செய்வீங்கன்னு அதுதான் சார் போசிங் சார். ஆங்கிள்ஸ் தான் மேட்டர். ஆங்கிள் தான் ஓகே. நான் முதல்ல ரொம்ப குண்டா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட கேங் எல்லாமே ஒல்லியா இருப்பாங்க, நான் ஒருத்தி மட்டும்தான் குண்டா இருப்பேன். எல்லாத்தையும் முன்னாடி நிக்க வச்சு நான் பின்னாடி நின்றேன். அப்படின்னா நான் முன்னாடி நிக்க மாட்டேன், முன்னாடி நிக்க மாட்டேன். அதே மாதிரி செல்ஃபி எடுக்கிறது இங்கே வச்சு தான் எடுப்பேன். அவங்க எல்லாம் ரொம்ப குட்டியாக தெரிவாங்க, நான் ரொம்ப டாலு ரொம்ப ஃபேட்டு, அவங்க வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக இருப்பாங்க, நான் இங்கே வச்சு தான் எடுப்பேன். கொஞ்சமாக செடுறி அப்படிமாங்க, இல்லை நான் அப்போ தான் ஒல்லியா தெரிவேன் அப்படின்மா, இல்லைன்னா நான் பின்னாடி போய் நின்றுப்பேன், லாஸ்ட்ல போய் நின்றுப்பேன், அப்படின்னா உடம்பு தெரியாது. ஓகே, உங்களை படம் எடுக்கும்போது உங்களை ஒல்லியாக காமிச்சுக்க நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்க? ஃபோட்டோ எடுத்துருவோம் சார். எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு வந்து எடிட் பண்ணுவா, எடிட் பண்ணி ஷேப்லாம் பண்ணி ஃபேஸில் சிக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி எங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்கணும் இது பண்ணுவோம் அவள் பண்ணி கொடுத்துருவா. ஃபோட்டோவில் எடுத்து வெயிட்டை குறைச்சிக்கிறது? ஆமாம், இந்த சைட்லலாம் குறைச்சிக்கலாம், சீக்ஸ் குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம், நோஸ் கூட பெருசாக்கணும் பெருசாக்கலாம் சின்ன அந்த மாதிரிலாம் குறைச்சிட்டு அதை நம்ம ஸ்டேட்டஸில் எடுத்து போடுவோம். அப்போ கேட்பான் என்ன ஒல்லி ஆகிட்டேன். ஆமாம் 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 ஒல்லி ஆகிட்டேன். இது காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து நான் சின்ன பிள்ளைலேருந்து குண்டாக தான் இருந்திருக்கேன். நான் காலேஜ் படிக்கிற டைம்லேயே வந்து அங்கே சவுத் சைடில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவங்களுக்கு சைட் போஸ்ட் தான் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கணுன்றது அவங்களுக்கு அப்போ தெரியாது. நான் சென்னை வந்துட்டு திரும்ப அங்கே போய் படிக்கிறப்போ, ஸோ எல்லோரும் ஸ்ட்ரைட்டாக நின்றுருப்பாங்க, நான் ஒருத்தி மட்டும் சைட் போஸ்ட் கொடுத்துருப்பேன். இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ்லுமே பார்த்திங்கன்னா நான் மட்டும் தனியாக தருவேன், ஏன்னா நான் சைடில் போஸ்ட் கொடுத்துருப்பேன். இப்போ ரீசெண்டாக நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபோட்டோ போடுறப்போ கூட அங்கே எம்பிஏ படித்த என்னோடய ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணாங்க, இது உன்னோட சிக்னேச்சர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து எனக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஓகே, எப்போவுமே சைட் போஸ்ட் தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.